கண்ணன் செய்த உதவி படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு இந்த பாடத்துல புத்தக பயிற்சியை கத்துக்க போறோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா இதில் முதல் கேள்வி கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் இதற்கான சரியான விடை சூரியன் அப்ப அப்படிங்கிற விடைய நாம தேர்வு செய்யணும் அடுத்து இரண்டாவது கேள்வி மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் அப்ப அ அப்படிங்கிற விடைய நாம தேர்வு செய்யணும் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒளி கூட்டல் எழுப்பி அப்ப ஆ அப்படிங்கிற விடைய நாம தேர்வு செய்யணும் இது போன்ற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய பகுதிகள்ல முதல்ல நம்ம கேள்விய பொறுமையா படிச்சு பார்த்துட்டு நான்கு விடைகளையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்வு செய்யணும் சரியா குழந்தைகளே பொருத்தமான குறியீடுக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்களை நாம படிச்சு பார்த்து சரியா தவறா அப்படின்னு குறிக்க போறோம் முதல் கேள்வி கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான் இது சரி அப்ப சரிங்கிற போட்டுக்கணும் இரண்டாவது கேள்வி கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான் இது தவறு அவன் பள்ளிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானது அதனால இது தவறு மூன்றாவது கேள்வி பெரியவர் அலைபேசியில் நூற்று ஏழை அழைத்தார் இது தவறு அவர் அலைபேசியில நூற்று எட்டை அழைத்தார் அதுதான் சரியானது அதனால மூன்றாவது கேள்விக்கு தவறு குறியீட்டை போட்டுக்கணும் அடுத்து நான்காவது கேள்வி ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர் இது சரி அடுத்த பகுதி அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக இதுல சில வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க இதற்கான பொருளை உங்க பாட புத்தகத்திலேயே கடைசி பக்கத்துல அகர முதலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தும் நீங்க பொருள் எழுதிக்கலாம் இதற்கான இப்ப விடைகளை பார்க்கலாமா முதல் கேள்வி ஒலி ஒலினா சத்தம் அதாவது இங்க ஒலி பெருக்கி கொடுத்துருக்காங்களா இந்த ஒலி நம்ம கேட்கக்கூடிய சத்தத்தை குறிக்குது அப்ப இதுக்கு நாம என்ன பொருள் எழுதணும் சத்தம் அப்படின்னு எழுதணும் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஒளி ஒளி அப்படின்னா வெளிச்சம் நம்ம விளக்கு ஏற்றும் போது நமக்கு கிடைக்குது இல்லையா வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை குறிக்குது அடுத்தது மூன்றாவது கேள்வி பள்ளி அதாவது பள்ளிக்கூடம் நம்ம பாடம் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரோம் இல்லையா கல்வி கற்கும் இடம் அதற்கான பொருள் என்னது கல்வி கற்கும் இடம் அடுத்தது நான்காவது வினா பள்ளி அதாவது நம்ம சுவற்றில் வீட்டில் இருக்கக்கூடிய சுவற்றிலெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம கூட பார்த்து பயந்துக்கு வந்தானே ஒரு சிறிய உயிரி பள்ளி அப்படின்னா என்னது ஒரு சிறிய உயிரி அடுத்து ஐந்தாவது வினா காலை காலை அப்படிங்கிறது காலை நேரம் அதாவது சூரியன் உதிக்கும் நேரம் நம்ம காலை பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உதிக்கும் நேரம் அடுத்த வினா காளை காளை மாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எருது அதாவது எருது அடுத்த பகுதி சரியான சொல்லால் நிரப்பிப்படி இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க ஒரு விலங்கினுடைய படம் அது என்ன விலங்கு சரியா சொல்லிட்டீங்க ஒட்டக சிவிங்கி இந்த ஒட்டக சிவிங்கிய பத்தி ஐந்து வினாக்களை கொடுத்திருக்காங்க அதுல சில இடங்கள் விடுபட்டு போயிருக்கும் அந்த இடத்துல சரியான சொல்லால நாம நிரப்பணும் அதுக்கான சரியான விடைய நாம வேற எங்கேயும் தேட வேணாம் நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க எங்க குடுத்திருக்காங்க இந்த ஐந்து வினாக்களுக்கும் கீழே அடைப்பு குறிக்குள்ள இந்த ஐந்து வினாக்களுக்குமான விடைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த விடைகள் எப்படி இருக்கும் மாறி மாறி இருக்கும் அதுல சரியான விடைய நாம கண்டுபிடிச்சி அதை சரியான கோட்டில் கொண்டு போய் நாம நிரப்பிட்டு அப்புறமா படிக்கணும் சரியா இதுல வினாக்கள் பகுதிக்கு போலாமா முதல் வினாவை பாருங்க ஒட்டக சிவிங்கி மிகவும் இந்த படத்தை பாருங்க ஒட்டகச்சிவிங்க எப்படி இருக்கு பாக்குறதுக்கே இந்த மரம் அளவுக்கு எப்படி இருக்கு உயரமா இருக்கு அப்ப இதற்கான விடை என்னது உயரமானது இது எங்க இருக்கு அடைப்புக்குறிக்குள்ள ஐந்து வார்த்தைகள் குடுத்திருக்காங்களா அதுல கடைசி வார்த்தையா இருக்கக்கூடியதுதான் உயரமானது அதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அதை எடுத்துட்டு வந்து முதல் கேள்விக்கான கோட்டுல நாம எழுதணும் ஒட்டக சிவிங்கி மிகவும் அடுத்தது இரண்டாவது கேள்வி அதன் கழுத்து டேஷ் இருக்கும் அதன் கழுத்து பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நல்ல நீளமா இருக்கு இல்லையா அப்ப இதற்கான விடை என்னது நீளமாக இது பாருங்க அந்த அடைப்புக்குறியில் அந்த விடை எங்க இருக்கு நான்காவது விடையா எழுதணும் எழுதிட்டீங்களா அதன் கழுத்து நீளமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஷ் முடியாது குரல் நாள் தான் நம்ம பேசுறதுக்கு சத்தம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் உதவி செய்யும் இந்த ஒட்டக சிங்கிக்கும் குரல் நாள் நம்மளை போலவே இருக்கு ஆனால என்ன பண்ண முடியாது சத்தம் போட்டு கத்த முடியாது சரியா இதற்கான விடை வந்து கத்த இது அந்த அடைப்பு குறிக்குள்ள எங்க இருக்கு பாருங்க ரெண்டாவது விடையா இருக்கு அதை எடுத்துட்டு வந்து இந்த கோட்டுல நம்ம எழுதணும் இப்ப இதை முழுசா படிக்கலாமா ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது எழுதிட்டீங்களா அடுத்தது நான நான்காவது வினா ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு டேஷ் வாய்ந்தது அதாவது இந்த ஒட்டி சிவிங்கி ரொம்ப வலிமையானதா இருக்கும் இந்த வாக்கியம் விடை கோட்டில் வலிமை சரியா இந்த விடை எங்க இருக்கு அடைப்புக்குரியல சரியா சொல்லிட்டீங்க முதல் விடையா இருக்கு அதை நாம இந்த கோட்டில எழுதலாமா எழுதிட்டீங்களா இப்ப இதை படிக்கலாமா ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது அடுத்த வினாவுக்கு போகலாம் ஒட்டக சிவிங்கி இது ஒரு விலங்கு இது என்ன சாப்பிடும் ஆ சரியா சொல்லிட்டீங்க இலை தலைகளை தின்னும் இது அந்த அடைப்பு குறிக்குள்ள எங்க இருக்கு மூன்றாவது விடையா இருக்கு அதை பார்த்து சரியா நம்ம இந்த கோட்டில எழுதிக்கணும் இப்ப படிக்கலாமா ஒட்டக சிவிங்கி இல்லை தலைகளை தின்னும் எழுதிட்டீங்களா அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையலி இதுல வினாக்கள் கொடுத்திருப்பாங்க அதற்கான விடைய நாம ஒரு வார்த்தையா எழுத கூடாது ஒரு வாக்கியமா எழுதணும் சரியா இப்ப முதல் கேள்விய பார்க்கலாமா கண்ணன் எங்கு புறப்பட்டான் உங்களுக்கு தெரியும் தானே கண்ணன் எங்கு புறப்பட்டான் பள்ளிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைய எழுத கூடாது கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் சரியா கண்ணன் எங்கு புறப்பட்டான் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் அடுத்து இரண்டாவது வினா பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான் ஆமாவா பள்ளிக்கு போற வழியில ஒரு பெரியவரை பார்த்தான் சரியா பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான் அடுத்த வினாவுக்கு போலாமா மூன்றாவது வினா பேருந்து எதில் மோதியது கரெக்டா சொல்லிட்டீங்க மரத்துல இப்ப இத நம்ம வாக்கியமா எப்படி சொல்லலாம் பேருந்து மரத்தில் மோதியது மறுபடியும் சொல்லலாமா பேருந்து எதில் மோதியது பேருந்து மரத்தில் மோதியது அடுத்தது நான்காவது வினா பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் அங்க விபத்து நடந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு இல்லையா அந்த மாதிரி இருந்தா நம்ம உடனே யாருக்கு தகவல் தெரிவிப்போம் சரியா சொல்லிட்டீங்க மருத்துவ அவசர ஊர்திக்கு நம்ம செல்பேசியில சொன்னோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் இந்த பாடத்துல பெரியவரும் செஞ்சாரு அப்போ இதற்கான விடைய சொல்லலாமா பெரியவர் நூத்தி எட்டு என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் பெரியவர் என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் எழுதிட்டீங்களா அடுத்த கேள்விக்கு போகலாமா ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் அவன் பள்ளிக்கு தாமதமா வந்தாலும் ஆசிரியர் அவனை பாராட்டினாங்க இல்லையா எதுக்காக பாராட்டினாங்க சரியா சொல்லிட்டீங்க பிறருக்கு உதவி செய்ததால் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் இன்னொரு தடவை வசிக்கலாமா ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் பிறருக்கு உதவி செய்ததால் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் அடுத்த பகுதி சொல் விளையாட்டு உங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் தானே இங்க நம்ம எழுத்துக்களை வச்சு சொற்களை உருவாக்கி விளையாட போறோம் விளையாடலாமா வாங்க இந்த வாத்து பொம்மையில நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம புதிய சொற்களை உருவாக்க போறோம் சரியா முதல் கேள்வி இங்கே ஒரு புழுவினுடைய படம் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை வட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எழுத்துக்களை நம்ம பொருத்தணும் இதில் இரண்டு வட்டங்கள் இருக்குது அப்போ ஈர் எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல்லை நம்ம எழுதணும் வாத்தில் பாருங்கள் புகை புகை இப்போ ஒரு சொல்லை நம்ம எழுதிட்டோம் அடுத்து இரண்டாவது படத்தை பாருங்கள் இதுலேயும் இரண்டு வட்டங்கள் இருக்குது அப்போ ந நரி ஒரு சொல்ல நம்ம எழுதிட்டோம் அடுத்து மூன்றாவது புழுவில் பாருங்க. நான்கு வட்டங்கள் இருக்கு அப்போ இப்பு சிரிப்பு ஒரு சொல்ல உருவாக்கிட்டோம் அடுத்து நான்காவது புழுவை பாருங்க. இதுலேயும் நான்கு வட்டங்கள் இருக்கு அப்போ நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்ல நம்ம உருவாக்கணும் அடுத்து ஐந்தாவது புழுவை பாருங்க ஆமா இதுலயும் நாலு வட்டங்கள் இருக்கு கடைசி புழுவை பாருங்க இதுலயும் நான்கு வட்டங்கள் இருக்கு இதை நிரப்பலாமா கை இப்ப இந்த புழுவையும் நாம எழுதிட்டோம் விளையாண்டு முடிச்சிட்டோம்